நாம என்ன சொல்லிக் கொண்டு வருகிறோம், பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. பொது இடத்திற்கு வரும் பொழுது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரும் பொழுது முகமும் முன்கையும் திறந்த நிலையில தான் பெண்கள் சமூகத்துக்கு வரணும், முகத்தை மூடாதீங்கன்னு சொல்றோம். சில பேர் மத்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல பெண் ஒழுக்கமானவன் சொன்னா அவன் முகத்தையும் சேர்த்து மூடணும். ஏன்னு கேட்டா, ஒரு பெண்ணுடைய உடம்ப மூட சொல்றதுக்கு காரணம் என்ன, அவளுடைய உடல் ஆண்களை ஈர்க்கிறது என்பதற்காகத்தான் முழுசா மூட சொல்றோம். உடம்புலயே முகம்தான பிரதானமா இருக்குது. மற்ற உறுப்புகள் எப்படி ஒரு ஆணை ஈர்க்கிறதோ அது போல அவளுடைய முகமும் ஒரு ஆணை ஈர்க்கத்தான் செய்கிறது. முகத்தை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தான் செய்கிறது. எனவே முகத்தையும் திறந்து வச்சிருக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இப்ப நாம நம்முடைய தர்க்கரீதியான வாதங்களை தாண்டி, இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அவங்க காலத்து பெண்கள் எப்படி ரசூலுல்லாஹ் முன்னிலையில் நடந்து கொண்டார்கள் பார்த்தால் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு, பெண்கள் ஆண்கள் இருக்கிற சபைக்கு வந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சபைக்கு வந்தார்கள், சஹாபாக்கள் இருக்கிற சபைக்கு வந்தார்கள், பொதுவான இடங்களுக்கு போனார்கள். எல்லா இடங்களிலேயுமே பெண்கள் முகத்தை திறந்த நிலையில் தான் பயணித்திருக்கிறார்கள். யாருமே முகத்தை மூடிக்கிட்டு போனாங்கன்றதுக்கு ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல. நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கிறது. அதை தாண்டி பொதுவா எந்த பெண்களும் முகத்தை திறந்துதான் ரசூலுல்லாஹ் காலத்துல பொது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆதாரங்களை பார்க்கலாம். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற நேரத்தில் ஒரு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண் கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறாங்க, இந்த அம்மா கீழே நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஒட்டகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்று விட்ட தம்பி ஃபதுல் பின் அப்பாஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ரசூலுல்லாஹ் பின்னாடி அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, முன்னாடி ரசூலுல்லாஹ், அதுக்கு முன்னாடி கீழே நின்று இந்த பெண் கேள்வி கேட்கிறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பார்த்து தானே கேள்வி கேட்கணும், ரசூலுல்லாஹ் தான் பேச வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க பார்த்த பின்னாடி போகுது, பின்னாடி இருக்கிற ஃபதுல பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபதுல அவரை அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பியுடைய முகவாக்கத்தை பிடிச்சி அந்த பக்கம் திரும்பி விடுறாங்க. அங்கிட்டு திரும்பி இங்க என்ன பாக்க, அந்த அம்மா ஏன்ட்ட பேசுறாங்கன்னா, தேவை இருக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் பதில் சொல்றேன். தேவைக்கு பார்ப்பது என்பது வேறு, உனக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு தேவையும் இல்லை, சும்மா குறுகுறு பார்த்துக்கிட்டு இருந்தா. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. உள்ளில் மூமினீன அபுசாரியும், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். ஒக்குள்ளில் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் எவலுள்ளமின் அபுசாரிகின்ன, அவர்களும் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். தேவை இல்லாமல் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, தேவை பேச அவசியம் இருந்தால் பார்க்கறது தப்பு கிடையாது. அப்ப அவங்க சொல்ல முகத்தை பிடிச்சி திருப்பிட்டாங்க. அந்த ஹதீஸ்ல வருகிறது, அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்தது. ஒரு பெண்ணுடைய அழகு ஈர்க்கிறதுனா எப்படி, முகத்தை பூரா மூடிக்கிட்டு வந்திருந்தா என்ன இருக்கும், மேலிருந்து கீழே வரைக்கும் குப்பாயம் மாதிரி கருப்பு கலர்ல போட்டுட்டு நின்னாலோ அல்லது வேற எந்த கலர்ல போட்டுட்டு நின்னாலோ என்ன இருக்குங்கிற, அந்த பெண்ணுடைய அழகு ஈர்த்தது என்று சொன்னால் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார், அவருடைய முகத்தை பார்க்கிறார் என்பது தெரியுதா இல்லையா? இப்படி பல நிகழ்ச்சிகள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்துடைய உரை நிகழ்த்துகிறார்கள். பெருநாள் தினத்துல பெண்கள் பகுதியில ரசூலுல்லாஹ் பேசுறது காதல விழல. ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி மைக்கு கிடையாது தானே, எவ்வளவு தூரம் இருந்தாலும் இன்னைக்கு காதல விழுந்துடும். அன்றைக்கு மைக்கு இல்லை, ஒலிபெருக்கி சாதனங்கள் இல்லை. ஆண்கள் பகுதியில பயணம் முடிச்சுட்டு பெண்கள் பகுதி பயணிக்கிற ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அங்க வந்து அறிவுரை சொல்றாங்க, யா மாஷரன் நிசா தசத்தக்னே, பெண்களே அதிகமா தர்மம் செய்யுங்க. ஏன்னு கேட்டா, இன்னி உரியத்துக்குன்னு அக்சர அகலினார், உங்களை தான் நான் அதிகமா நரகத்துல பார்த்தேன், நீங்க நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிகம் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன எங்களை மட்டும் நரகத்துல அதிகம் பார்த்தேங்கிறீங்களே என்ன காரணம், நாங்களும் ஆம்பளைங்களை மாதிரி இருக்கிறோம், அவங்களும் தொழுகிறாங்க நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் தர்மம் செய்யறோம் அவங்களும் தர்மம் செய்யறாங்க, இப்படி எல்லாருமே எங்களுடைய தவறுகள் இருக்கு அவங்களுடைய தவறுகள் இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது எங்களை அதிகமாக நரகத்தில் பார்ப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலும் சொல்றாங்க, துக்ஸீர்ன லான வ தக்ஃபுர்ன அஷீர, நீங்கள் வந்து உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீர்கள், எவ்வளவோ உதவி செஞ்சாலும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு கேள்வி நீங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்னு உடனே
உடனே வந்து கணவன் அத்தனை காலம் செய்த உதவிகளை ஒரு நிமிஷத்துல மறந்துடுறீங்க. அதே மாதிரி அதிகமா சபிக்கிறீங்க, எதை எடுத்தாலும் சும்மா திட்டுறோம் பேசுறோம் நேரத்துல எல்லாம் கடுமையா சாப வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. ஆம்பளைங்கள் அப்படி பார்க்க முடியாது, ஆம்பளைங்களும் திட்டுவார்கள், கொண்டு விடுவோண்டா, உரிச்சு விடுவோண்டா, எவன்ட வச்சுக்கிட்டா ஏய் அப்படிமா. பொம்பளைங்கள்ட நேர் உள்ட்டாவா இருக்கும், நீ நாசமா போ, உருப்படாம போ, பேதியில போவ, கழிச்சல்ல போவ, இந்த மாதிரி வார்த்தைகள் பெண்கள்ட்ட இன்னைக்கு நாம பாக்குறோம். அதனால ரசூலுல்லா சொல்றாங்க, நீங்க அதிகமா சபிக்கிறீங்க, கணவருக்கு நன்றி மறக்கிறீங்க, எனவே நீங்க தர்மம் செஞ்சுக்கங்க விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கல்ல, கேள்வி கேட்ட அந்த அம்மையாரை பத்தி ஹதீஸிலே வருகிறது, கன்னங்கள் கருத்த ஒரு பெண்மணி. ஒரு பெண்ணு கேட்டாங்க, ஆனா கருப்பு நிறத்துல இருந்த பெண்மணின்னு வருது, கண்ணங்கள் கருத்த பெண்மணி அப்படின்னு ஹதீஸ்ல வருகிறது என்றால், அவர் கண்ணம் கருப்பா இருந்துச்சு சிவப்பா இருந்துச்சுன்னு எப்படி தெரியும்? முகத்தை மூடி இருந்தா தெரியுமா? அறிவிப்பாளருக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப முகம் திறந்திருக்கிறது. இப்படி எண்ணற்ற பல செய்திகள் நபிகள் நாயகம் காலத்தில் சமூகத்திலே பெண்கள் முகத்தை திறந்துதான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே நாமும் மார்க்க அடிப்படையில் பெண்கள் தங்களுடைய முகம் முன்கையை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் முழுமையாக மறைக்க வேண்டும், முகத்தை திறந்த நிலையில் தான் வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி மேலும் நீங்கள் சிந்திச்சால், மார்க்க அளவுகோல் படி முகத்தை திறக்கணும் ஒண்ணு, அதை தாண்டி அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா கூட பெண்களுக்கு சேஃப்டி எது தெரியுமா? முகத்தை திறக்கிறதா பெண்களுக்கு சேஃப்டி, சமூகத்தில் ஆண்களுக்கும் சேஃப்டி. சமூகத்தில் விபச்சாரம் அந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள்ல இருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்க நினைச்சா அப்பவும் அதான் சேஃப்டி. நீங்க முகத்தை மூட கலாச்சாரத்தை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோம், இன்னைக்கு அந்த கலாச்சாரம் எங்கெல்லாம் பரவிச்சோ அந்த பகுதிகள் எல்லாமே கெட்டு குட்டிச்சோராய் கிடக்கிறது. குறிப்பாக சென்னை திருச்சி மாதிரியான பெருநகரங்கள் வந்து பாருங்க, காதலர்கள் என்ற பெயரில் காம விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்கல்ல கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கிறிய, எல்லாம் மூஞ்ச மூடிக்கிட்டு தான் வேலையை பாக்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கவசம், யாருக்கும் தெரியாது. பக்கத்துல அண்ணன் போய்கிட்டு இருப்பான், தம்பி போய்கிட்டு இருப்பான், பெற்றெடுத்த தந்தை. ஒரு வழக்கு வருது நம்ம இடத்துல ஜமாத்துல, அந்த வழக்குல தகப்பனாரு தலையில தலையில அடிச்சுட்டு அழுகுறாரு. என்னன்னு கேட்டா, அவருடைய மகள் வந்து ஒருத்தரோட போயிட்டான், ஒரு பையனோட. அப்படி போறத அவர் சொல்றாரு, என் பக்கத்துல நின்று இருக்கா டூ வீலர், அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி என் மக உட்கார்ந்து இருக்கிறான், நான் அவன் பக்கத்துல நின்று இருக்கிறேன் பத்து நிமிஷமா, ஆனா எனக்கு தெரியல என் முன்னாடி என் பிள்ளைய கூட்டு போயிருக்கான். ஏன் தெரியல, எல்லாம் கவர் பண்ணதுனால தானே, ஏதோ ஒரு பிள்ளை உட்கார்ந்து இருக்கும் போல இருக்குன்னு இவர் நின்றுட்டு இருக்கிறார். முகம் திறந்த நிலையில் இருந்திருந்தால் தந்தை ஏமாந்திருப்பாரா? யாரோ ஒரு புள்ள உட்கார்ந்து இருக்குன்னு தெரியாம அதுக்கப்புறம் எல்லாம் பின்னாடி விவரம் தெரியும் போதுதான் யோசிச்சு பார்த்துட்டு ஆஹா மிஸ்டேக் பண்றமே அப்படின்னு அவர் விளங்குறார். இப்படி எத்தனை பாருங்கள். இப்ப தெருவுக்குள்ள ஒருத்தர் ஒழுக்கமானவரா இருக்காரு, அறிமுகமானவரா வச்சுக்குவோம், இப்போ மனைவியோட போனார்னா பிரச்சனை இல்லை, சமூகத்துல யாரையும் அந்த க்வெஸ்சன் பண்ண மாட்டோம். அபிஷேகம் மனைவியை பத்தி தெருவுல உள்ளவங்களுக்கு தெரியும். முகத்தை மூடுற ஆளா இருந்தா மனைவி இல்லாத நேரத்துல அல்லது மனைவி ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு யாரோ ஒரு பொம்பளைய முகத்தை மூடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனார்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ அவர் கொஞ்சம் அது கூட போறாரு போல, கேள்வியே கேட்க மாட்டீங்க. முகத்தை திறந்துகிட்டு கூட்டிட்டு போனா யாருப்பா எந்த பொண்ணு கூட்டு வர்ற, மேலோட்டுக்காரன் கேப்பான், கீழோட்காரன் கேப்பான், தெருவே பத்தி ஏரியா ஆரம்பிச்சிடும். உடனே போன போட்டுருவோம், ஏ குருத்தமன்ற வேலையை பத்தியா என்ன நடக்கு தெரியுமா, உடனே ஓடி வா அப்படின்னு ஊரை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி ஆளை கையங்களவும் பிடிப்போமா இல்லையா? இப்ப என்ன நடக்கும், முகம் மூடுற ஆசாமிக்கு சூப்பர் வாய்ப்பு. ஒரு என்ன வாய்ப்பு, நரகத்துக்கு போற வாய்ப்பு, வேற என்ன வாய்ப்பு, இந்த மாதிரி வாசலை திறந்து கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் கேடு கட்ட சினிமா நடிகைகள் எல்லாம் இந்த முகம் மூடுகிற கலாச்சாரத்தை இன்றைக்கு தங்களுக்கு ஒரு கவசமாக பயன்படுத்துகிறாங்க. விபச்சார குற்றச்சாட்டின் பேரில் ஹைகோர்ட்ல ஒருத்தி வந்து நிப்பா நிக்கிறான், மீடியாக்காரன் வந்து போட்டோ புடிச்சிட கூடாதுன்னு மூஞ்ச மூடி நிக்கிறான். பத்திரிகையில எப்படி செய்தி வருது, அவன் போட்டோவை போட்டுவிட்டு ஏதோ அவரை பார்த்தோம்னா முஸ்லீம் மாதிரி, முஸ்லீம்கள்லாம் இப்படி எல்லாம் பரதா போடுவாங்க, முகத்தை எல்லாம் மூடுவாங்க, அப்ப இது முஸ்லீம் பொம்பளை போல இருக்கு. ஆக கேடு கட்ட ஒருத்திய ஏதோ முஸ்லிம் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த வாசலை யார் திறந்து வச்சது? அல்லாஹ் ரசூல் ஒன்றை செய்ய என்றால் அது நன்மை இருக்கும்.
செய்ய வேண்டாம் என்றால் அதற்குள்ளே ஒரு தீமை இருக்கும். அதனால் தடுத்திருப்பார்கள். நாம் அதை பத்தி யோசிக்காம ஏதோ பேணுதல் ஒழுக்கம் என்ற பெயரில் நம்முடைய பிள்ளைகளை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முகம் திறந்த நிலையில் சமூகத்திலே பழகுவதுதான் மார்க்கத்தினுடைய வழிமுறை என்பதை தெரிவித்து